என்னடி வெறும்பைய வீசிட்டு வர்ற? செட்டியாரம்மா கடன் தர மாட்டேன்னுடுச்சு. பழைய பாக்கிய கொடுத்தாதான் சாமான தருவாங்குது. சரி, இருக்கிற காசுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதானே? சும்மா சும்மா நானே போக முடியாது, நீயே போய் வாங்கிக்க போ. அம்மா, அம்மி மேல 30 ரூபா வச்சிருக்கேன், எடுத்துக்க. என்னடா? ஒண்ணும் இல்லம்மா, போய் சோறு வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடு போ. எந்திரிச்சு போய் குளிச்சிட்டு வா போ. தோலுக்கு மேல வளர்ந்த புள்ளைய ஏன் அப்படி விளக்காமத்தை போட்டு அடிக்கிற? மனசு உடஞ்சி ஏதாவது பண்ணிக்க போறா? தொலைஞ்சா தொலையட்டா, இவனால நான் எப்படித்தான் அசிங்கப்படுறது? நீ இதுக்கு மேல எதுவும் பேசாத, எந்திரிச்சு வெளியில வா. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கேவலப்படுற. எங்க போறா? குளிக்க போறா. குளிக்க போறாளாம், குளிக்க. அங்கே தலைய முழுகிட்டு வர சொல்லு. தடையிட்டே இருக்க, வெத்தலே குடு. நீ வீர பெருமா? என்னம்மா இங்க வாடா. ஆத்தங்கரை குளிக்க போனா இன்னும் வரல, என்னாச்சுன்னு பாத்துட்டு வாடா. சரிம்மா. நெஞ்சில பயர்தான் சொல்லி ஓடி போயிருப்பாளா? என்னென்ன கூத்து கட்டி அடிக்க போறோம்? ஆத்தரத்துல பேசுறீங்க. உங்க வீட்டு பொண்ணு எங்க ஊருக்கு ஓடியாந்துருச்சு. நாட்டாமைங்கிற முறையில பெத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை. உங்க பொண்ணை சேர்த்துக்கலாமா வேணாமாங்கறத நீங்க தாமா ஒரு முடிவு பண்ணணும். முடிவேனங்க முடிவே, அவள தல முடிட்டேன் போய் சொல்லுங்க. சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன், முடிவெடுக்கிறது உங்க இஷ்டம். இன்னே நம்ம குடும்பத்தை தூக்கி திரியறாங்க, இது வேற.